பக்கம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு மேலே போகிறது கழி இருந்திருக்கு. இங்கே ஒரு கேப் இருக்கா, அது ஒரு கேப் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் செட் பண்ணலாம் செஞ்சு. இங்கே ஒரு சாமி சிலை இருக்குது, ஆனால் இது வந்து வேற எங்கேருந்தோ கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. இங்கேயே செஞ்சு இது மாதிரி தெரியல. இங்கேருந்து உங்களுக்கு நான் ஒரு வியூ ஒன்று காட்டுறேன் பாருங்கள். அந்த மலை மேலே தான் போயிட்டு வந்தோம். இப்போ கோயில் அங்கே மேலே தெரியுது. இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. இங்கே ஒரு நந்தி இருக்குது பாருங்கள், உடைக்கப்பட்டிருக்கு நந்தி, புதஞ்சிருக்கு. கோயிலே இடிஞ்சு போன நிலமையில இருக்குது பாருங்கள். ஒரு சிவன் கோயில் இது. இந்த இருக்க சிலைகள்லாம் உடஞ்சி போய் ராஜகோபுரம் ரொம்ப பாழடைஞ்சு. இந்த கோயிலுக்கு வயசு என்ன இருந்திருக்குன்றது எனக்கு சரியாக தெரியல. ரொம்ப அமைதியாக இந்த மேலே இருக்கிற மண்டபத்தை பாருங்களேன், அதெல்லாம் தெரியும். இங்கே ஒன்று, இங்கே விநாயகர் இருக்கா இருந்தார் இந்த இடம் நினைக்கிறேன். இடிஞ்சு போயிருக்குங்க. சுற்றி இந்த இடத்துல வந்து சுற்றி யானை வரைஞ்சிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு. இங்க ஏதோ செலவு அடிச்சிருக்காங்க பாருங்க. சின்னதா ஒரு மண்டபம், இடிஞ்சு போயிடும் போல இருக்கு, இடிகிற நிலைமையில இருக்கு. உள்ள எவ்வளோ சில்லுன்னு இருக்கு பாரா, ஏசி போட்டு விட்ட மாதிரி இருக்குங்க சில்லுன்னு உள்ள. நான் இடிகிற நிலைமையில இருக்கு, எல்லாம் லைட்டாக ஒரு எக்கு வந்தாலும் இந்த அளவு இடிஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கு. இங்கே ஒரு கோயிலுங்க, நம்ம சிவன் பார்த்தது அந்த இடத்துல இங்கே உள்ள. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வழி இருக்குங்க. ஃபுல்லாக மண்டபம் இடிகிற நிலைமையில். இதை நம்ம அங்கே பார்த்த சிவனுக்கு பின்னாடி பக்கங்க உள்ளே தெரியுறாங்க. இது வந்து விநாயகரோட இடமா இருந்திருக்கலாம். இங்கே மேலே ஃபுல்லாக இடிஞ்சு இந்த கல்லெல்லாம் பாருங்க, பட்டை கல் போட்டு. இங்கே உள்ள சாமி எதுவும் இல்லை போல இருக்கு, லைட் மட்டும் போட்டிருக்காங்க. உள்ள பேத்த மாதிரி இருக்கு பாருங்க. இந்த கோட்டையோட வரலாறு, அப்புறம் இந்த கோட்டையை அழிஞ்சதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த கோட்டையை முத முதல்ல 1680 ஆர்காட் நவாப் வந்து கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறம் இந்த கோட்டையை 1750 பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதர் அலியோட கட்டுப்பாட்டு கீழே வருது. முருகர் சிலை, முருகர் தான், முருகர் சிலை உடைக்கப்பட்டிருக்கு. தலைக்கு மேல ஒரு கல் வச்சுருக்காங்க. விநாயகர் சிலை உடஞ்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1760 சர் அயர்கூட் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் சேர்ந்த ஒரு படை இந்த கோட்டையை தாக்கி இங்கே இருக்கிற செல்வத்தெல்லாம் கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 1761 பிரிட்டிஷுக்கு கீழே இந்த கோட்டை கட்டுப்பாட்டுக்கு வருது. அதுக்கப்புறம் 1782 ஹைதர் அலி மீண்டும் இந்த கோட்டையை வந்து போர் புரிஞ்சு அவரோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வர்றாரு. திரும்பவும் ஒரே வருஷத்தில் பிரிட்டிஷ் படையினர் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை போர் புரிஞ்சு அவங்க கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்துடுறாங்க. இதே போல் ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் மாறி மாறி போர் புரிஞ்சு இந்த இடத்த யார் கீழே கொண்டு வரோன்ற ஒரு போட்டி இருந்ததுனால இந்த இடத்துல இந்த கோட்டை முற்றிலுமாக அழிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து பூசி, அந்த மண்ணை வந்து ரொம்ப நாள் ஊற வச்சு அதில் அந்த கடுக்கா பொடி அதெல்லாம் போட்டு பூசி தான் அந்த காலத்தில் சிமெண்ட் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி பூசுறது இல்லாமல் நம்ம தஞ்சை கோயில் வந்து நம்ம எப்படி கேள்விப்பட்டோன்னா இன்டர்லாக்கிங் கிராவிட்டியை வச்சு அந்த கல்லை வந்து வச்சு அடுக்கி அதில் கட்டினதுன்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த கோவிலில் பாருங்கள், ஃபுல்லாகவே இங்கே ஃபுல்லாகவே அடுக்கி இது பண்ண மாதிரி தான் இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக கீழே இருந்த கீழே முத கொண்டே பாருங்கள், எதுவுமே வந்து பூசி இதுவாக எல்லாத்துலேயும் கேப் இருக்குது. கல்லை வந்து அடுக்கி 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 கோவில் அதுக்கு மேலே கட்டியிருக்காங்க. இந்த தூணும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒட்டுமே கிடையாது, அப்படியே அடுக்கி மேலே இது பண்ணியிருக்காங்க. இந்த தூணை பாருங்கள், இந்த தூணில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும்.
அப்படி இல்லைன்னா காலப்போக்கில் இங்கே ஒட்டின பசை இல்லாமல் போய் இப்போ அந்த கேப் விழுந்திருக்கலாமா அப்படிங்கிறத யாரால தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்க. ஆனால் அழிஞ்சு போச்சு. இது ஒரு மதில், இது கண்ணாண்ட ஒரு மதில், இது உள்பிரகாரம் சுற்றி வர்றது, வெளிப்பிரகாரம் சுற்றி வர வழி ஃபுல்லாக இடிஞ்சு போச்சு. கோவிலே அழியிற நிலைமையில் இருக்குது. இன்னும் ஒரு 50 வருஷம் கழித்து இந்த கோவில் இருக்குமா அப்படின்றது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். கண்டிப்பாக இடிஞ்சிடும், வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். யாராவது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை கொஞ்சம் பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து கிடைக்காது. அந்த காலத்துக்கு எவ்வளோ ஆசாசியாக எவ்வளோ மக்களுக்கு ஒரு உதவியாக இருக்கணுன்றதுக்காக கட்டியிருப்பாங்களோ. அதுக்கப்புறம் 1790 திப்பு சுல்தான் இந்த கோட்டையை கைப்பற்றுறதுக்காக போர் புரிகிறாங்க. இந்த இடத்துல நடந்த ரொம்ப பெரிய போர்னால இங்கே இருந்த கோவில் மற்றும் மிச்சம் இருந்த கோட்டையோட பகுதிகள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. சிலனே தெரியல, கால் மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறது சிவன் கோவில். ஆனால் இங்கே சுற்றி இருக்கிற மண்டபம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருமாள் சம்மந்தப்பட்ட ஒரு சிலைகள், வடிக்கப்பட்ட ஒரு தூண்கள் எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. அது எப்படி இது சாத்தியமாக இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா, இந்த இடத்த ஒரு காலத்தில் விஜயநகர பேரரசும் ஆண்டாங்க. நம்ம முன்னாடி பாட்டில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த விஜயநகர பேரரசு ஆண்ட காலத்தில் இங்கே பல தூண்கள், இந்த மாதிரி பெருமாளோட சம்மந்தப்பட்ட சிலைகள் வடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதில் சோகமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா இடங்கள் இங்கே அழிஞ்சு போயிருக்கு. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர பேரரசுக்கு அப்புறம் வந்த நவாப் அவங்களோட காலத்தில் இந்த கோட்டையில் இருந்த பல பகுதிகள் அழிக்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த பெருமுக்கல்ல இருக்கிற கோட்டையோட வரலாறு பார்த்தீங்கன்னா, விரல் விட்டு என்ற அளவுக்கு இல்லவே இல்லை. இங்கே எக்கச்சக்க வரலாறு இருக்குது. தோண்ட தோண்ட அழியாமல் கிடைக்கிற வரலாறு நிறையா இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பெருமுக்கல் மலையோட அடிவாரத்தில் ஒரு மசூதியும் இருக்குது. இதுவும் நவாப் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மசூதி. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில் நிறையா பாறைகள் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற பாறைகளை வெட்டியே இந்த கோட்டைக்கு மதில் சுவரையும் அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் யோசிக்கும் போதே புல்லரிக்கிற மாதிரி இருக்குங்க. கோவிலோட ஒரு அவுட்லுக். இங்கே இது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது. சுற்றி சுற்றி மண்டபம் நிறையா இருக்குது. இங்கே ஒரு மண்டபம் இருக்கா, இங்கே ஒரு மண்டபம் இருக்குது. வெளிப்பக்கம் ரெண்டு மண்டபம் இருக்குது, 2-3 மண்டபம் இருக்குது வெளியே மட்டுமே. என்னவா இருந்திருக்குன்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்குன்னா ஐடியா இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஃபுல்லாக சாமியோட சிலைகள்லாம் வடித்து விநாயகர், ராமர், நடனம் ஆடுற மாதிரியான சிலைகள் எல்லாமே வடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் யாரோட சிலை அப்படின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம். இது வந்து வில்லும் அம்பும் வச்சுருக்க மாதிரி இருக்கு. இது யாரும் நடனம் ஆடுற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு இது புத்தரோட சிலை உருவ மாதிரி இருப்பாங்க. காது வந்து பெருசாக புத்தர் மாதிரி இருக்குது. இங்கே ஒருத்தர் வில்லும் அம்பும் வச்சுருக்காங்க கையில். ஃபுல்லாக இந்த இடத்துலலாம் வந்து வச்சுருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ஒரு மண்டபம் பாருங்கள், இந்த மண்டபமும் இடிஞ்சிருக்கு. இந்த மண்டபத்தில் வந்து ஆஞ்சநேயர்லாம் இருக்கார் பாருங்க, ஃபுல்லாக இடிஞ்சு போயிருக்கு. என்ன, இங்கே இருக்கிற சில பகுதிகள் அழிஞ்சிட்டு வர பார்த்தா தான் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. மீண்டும் ஒரு வரலாற்று தேடலில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் ராகவர்மன். பாய்.